கோடைக்காலம் வரை பிரான்ஸ் மக்கள் போராட வேண்டும். அரசாங்க அதிகாரியின் தகவல். 2021 கோடைக்காலம் முடியும் வரை பிரான்ஸ் மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோய் தொடர்பில் பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கும் அறிவியல் சபை தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி மருந்துகளுக்கு மேலும் தாமதம் ஏற்படும். பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்றினை தடுப்பதற்கு தடுப்பூசிகளே பிரதான விடயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் எங்களுக்கு நேரம் தேவைப்படுகிறது. தடுப்பூசிகள் தயாராக தாமதமாக கூடும். இதுவே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாததற்கு காரணமாகியுள்ளது. தடுப்பூசிகளின் தயாரிப்பு 15 நாட்கள் அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு நினைத்ததை விட மெதுவாகவே தற்போது உள்ளது. நாங்கள் ஒரு தடுப்பூசி பற்றாக்குறையை எதிர்கொள்ள மாட்டோம், ஆனால் காலப்போக்கில் அதிகமான கொரோனா பரவலை எதிர்கொள்ள நேரிடும். 2021 முதல் 3 அல்லது 4 மாதங்களில் தடுப்பூசி பணிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்த உள்ளது. இதனால் பிரான்ஸ் மக்களுக்கு அடுத்த 6 மாதங்கள் தொடர்ந்து கடினமாக இருக்கும். கோடைக்காலம் முடியும் வரை பிரான்ஸ் நாட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது கடினமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமகால முக்கிய உலக தலைவர்களில் ஒருவரான பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதியும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருக்கிறார். 42 வயதுடைய அவர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை உட்படுத்தப்பட்டுள்ளார். 7 நாட்கள் தனிமைப்படுத்தலின் பின்னரே அவர் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த நிலையில் பிரதமரும் தன்னைத்தானே சுய தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அவருக்கும் கொரோனா தொற்றியுள்ளதா என பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பிரான்சில் அமுலில் இருந்த உள்ளிருப்பு நடைமுறை தளர்த்தப்பட்ட பின்னர் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.